ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர், ஒரு இன்டர்வியூ பண்ணோம் மேடம். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பா அவரை பார்க்க முடியாது. நீங்கள் யார் மேடம்? நான் ஹரியோட வைஃப். சந்தோஷமா இருக்கியாடா? எனக்கு என்ன குறைச்சல், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். எல்லா குறைகளையும் பெருந்தன்மையா ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்டா. அது உன்கிட்ட இருக்க பெருமையா இருக்கடா. உன் வைஃப் கூட நீ சந்தோஷமா இருக்கியா? 35 வருஷம் வாழ்ந்து அனுபவிச்சவன் கேள்வியில இருக்கிற ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க சொல்லுடா. இல்லப்பா, அங்கேயர் கண்ணிக்கு மனசளவுல ஏதோ ஒரு தடை இருக்கு. இட்ஸ் a mental block, that's all. But don't worry, it's curable. As a doctor நான் சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் நார்மல் லைஃப் லீட் பண்ண வைக்க என்னால முடியும். என்ன சொல்றேன்? வேண்டாம் டாக்டர், எங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். அவளுக்கு பிடிக்காத எதுவும் எனக்கு வேண்டாம். குடிச்சிருக்கீங்களா? ஏ என்கிட்ட ஜூனியரா இருந்ததுக்கு அவ வாழ்க்கை நீங்க இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. இப்படி என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? நாம வர்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதான் உள்ள போய் பதிங்கிறாங்க. படவா, இந்த வாட்ச்மேன் தான் இன்டர்காம்ல சொல்றான் போல இருக்கு. முதல்ல அவனை வேலையை விட்டு நீக்கணும். ஆஹா, இவன்கள்லாம் கொரில்லா பசங்க, மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. நம்ம உடமைய நாம தான் பாதுகாக்கணும். அவர் மயக்கத்தில் இருக்காரு. எப்படி இருக்காரு டாக்டர்? அவர் ஒண்ணு இல்லம்மா, வயசாயிடுச்சு இல்ல, வெயில் தாங்கல, மயக்கம் அடிச்சு விழுந்திருக்காரு, ஊசி போட்டிருக்கேன். யூ வில் பி ஆல் ரைட். எழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது டேப்லெட் கொடுக்கணுமா? அவருக்கு ஒண்ணு வேண்டாம், முதல்ல மாமனார் கூட, அவருக்கு தான் பிபி ஏறி இருக்கு. நோ நோ டாக்டர், ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஓகே. நோ நோ நோ, யூ ஆர் நாட் ஆல் ரைட். நோ நோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் டாக்டர். ரியலி? எஸ் எஸ், ஐ அம் ஹாப்பி. வரம்மா.
மார்னிங் மேடம். குட் மார்னிங். 10ஆம் தேதி 11 மணி. ஓ, ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். அப்பாயின்மென்ட் கொடுத்துருந்தேல்ல. சாரி சார், ஹரியோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. அவரை பார்க்க போயிருக்காரு. போச்சா, அடுத்து ஏதாவது லக்கி நம்பர் இருந்தா சொல்லுங்க, அந்த டேட்ல வர்றேன். லைஃப்ல என் கேரியருக்கு ஒரு லிஃப்டே இருக்காது போல இருக்கு. ஹலோ சார், ஏன் புலம்புறீங்க? இப்படி பண்ண எப்படி? எப்படி? ஹரிய இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பதிலா ஹரி கூட இருக்க என்ன இன்டர்வியூ பண்ணலாம்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எனக்கு அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் மேடம் வேணும். அவ்வளவுதானே? அவர் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நான் சொல்றேன். சொல்லுங்க. இங்க வேணா, உள்ள வாங்க. சொல்லுங்க. பேர் ஹரி, முழு பேர் ஹரி சுப்பிரமணியம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா தங்கம், அப்பா சங்கர். பிறந்த தேதி 12/10/1975, வியாழக்கிழமை, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், 3ஆம் பாகம். படிப்பு அவ்வளோ, SSLC தான். முதன் முதல்ல விளையாண்ட மேட்ச் Under-16 Test Match. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 153, செகண்ட் இன்னிங்ஸ் 54. அப்புறம் ரஞ்சித் ட்ராஃபி 28 டைம்ஸ் விளையாடினாரு. 17 சென்ச்சுரிஸ், 63 விக்கெட்ஸ் அண்ட் ஹையஸ்ட் இஸ் 174. தென் திலீப் ட்ராஃபி 13 டைம்ஸ், 7 சென்ச்சுரிஸ், 18 விக்கெட்ஸ். இது வரைக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் 6 தடவை. ஆல்ரவுண்டர் அவார்ட் 3 தடவை. நோ பிளாக் மார்க்ஸ். போதுமா? அவரை பற்றி எல்லாம் சொன்னீங்க, ஓகே. அவசியம் மேரேஜ் லைஃப். நீங்கள் ஹரியை பற்றி மட்டும் தானே கேட்க வந்தீங்க? அதை மட்டும் எழுதுங்க, போதும். நீங்கள் பண்ணிக்கிட்டது திருட்டு கல்யாணம்னா? கொஞ்சம் விட்டுறக்கூடாதே, நோண்டி நோண்டி கேட்பீங்களே. கிளம்புங்க, கிளம்புங்க. இல்லை மேடம், இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா என் கேரியர். கிளம்புங்க. உங்க பேர் மேடம்? மோனிகா. நல்லா இருக்கு. உங்க கல்யாணம்? யார் அது? என் சட்டை எல்லாம் இப்படி மடக்கி விட்டது. என் டேசன்ட். Are you all right, தாத்தா? I am always all right. என்ன என்ன பார்த்து தாத்தா அப்படின்னு தத்து பித்துங்கிற யார் நீ? நான் யாரா? அம்மா, அண்ணி. இரு இரு, இது ராமநாதன் வீடு தானே? ஆமா. ஏதாவது கேஸ் விஷயமா வந்தியா? அவன் இன்னும் வக்கீலுக்கே படிச்சு முடிக்கலப்பா, அதுக்குள்ள கேஸ் எப்படி எடுத்துக்க முடியும்? இட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸ். கொச்சை இரு, நானே கூப்பிடுறேன். ராமநாதா. அப்பா வீட்டுல இல்ல. அப்பாவா? தப்பா பேசாதரா, நான் இன்னும் அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கல. கொச்சை வா. இப்படி என்ன கன்ஃபியூஷன்? ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காண்பி. அம்மா, பாத்தீங்க தாத்தா எப்படி பேசுறாருன்னு? உங்க அம்மாவா? என்னம்மா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தி வச்சிருக்கீங்க? என் பிள்ளைய பார்த்து அப்பாங்கறான். அண்ணி. உங்க அண்ணியா? ஹலோ அண்ணி, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் கேஸ் விஷயமா தான் வந்தீங்களா? அவன் அல்லாடி மாதிரி பெரிய வக்கீல வருவான். அப்பா வாங்க, இப்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன சத்த? ஒண்ணுமே புரியலையே தாத்தா. என்ன ஆச்சு தாத்தா? ஷட் அப். என்ன ஆளாளுக்கு தாத்தாங்கறீங்க? கெட் அப். என்ன விளையாடுறீங்களா தாத்தா? ஐ சே கெட் அப், அவுட். நாட் தட் சைட், திஸ் சைட், அவுட். தாத்தா ஜோக் தானே? ஐ சே கெட் அவுட். You too. உன்னை பார்த்து என்னால பேச முடியல, கழுத்தெல்லாம் வலிக்குது, போப்பா. சே 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 சே, என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குடும்ப மலரா? இல்லை, மாதுளம் போய் சாப்பிட்றியா? காலையில் பார்த்தேன் எங்கள் அண்ணன் கடைக்கு போகும்போது, உபச்சாரத்தெல்லாம் தட்டெடுத்து வைக்கிறது என்ன, இட்லியை போடுறது என்ன, கை கழுவ தண்ணி கொடுக்கறது என்ன, மேல் துண்டு கொடுக்கறது என்ன, வாசல் வரைக்கும் போய் செருப்பு கூட எடுத்து வச்சல. சுபாஷ், பரவாயில்லையே, உங்கள் கண்ணி நல்ல விஷயங்கள் எல்லாம் படுதே.
வேற கூட படுத்த உங்க அத்தை நீ காக்கா பிடிக்கிறது, உங்க புருஷனை கொஞ்சிறது, இதெல்லாம் கூட படுது. அதெல்லாம் என் கடமை. ஆமா கடமை. அந்த கடமை லிஸ்ட்ல என் பேர் இல்லையோ? அப்படி நான் சொல்லல. நீ சொல்லல, உன் செய்கை சொல்லுதே. உன்னை பொறுத்த வரைக்கும் புகுந்து விடுனா உன் மாமன், உன் அத்தை, உன் புருஷன், அவ்வளவுதான். முற்றுப்புள்ளி. அந்த லிஸ்ட்ல என் பேர் இல்ல. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் உங்களை கண்டாலே விலைக்கு போயிடுறேனே, அப்புறம் என்ன? துஷ்டனை கண்டா தூர விலங்குற மாதிரி நில்லு. அப்ப என்ன துஷ்டங்கிறியா? என்ன பதிலே காணும்? நான் சொல்லட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் நீ பண்றது அபிநயம், புரியல? உன் பாஷையில சொன்னா புரியும்னு பார்த்தேன். அபிநயம், நடிப்பு. மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்க மகா மாதிரி சென்டிமெண்டா? எங்க அண்ணனை அவமானப்படுத்தின உங்க அப்பாவையும், என்னை கை நீட்டு அடிச்ச உங்க தாத்தாவையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். மாமா உங்க குரோதங்களையும் விரோதங்களையும் ஒதுக்கி வைங்க. என்ன உங்க மகளா பார்க்க வேண்டாம். இந்த வீட்டு ஒரு வேலைக்காரியா பாருங்க. எப்படி பார்க்க முடியும்? துரியோதனை பாஞ்சாலி அந்த தம்பிகளோட பொண்டாட்டியா பார்க்க மாட்டான். தான் சரிக்கு விழுந்த போது சிரிச்ச ஒரு பொம்பளையா தான் பார்ப்பான். இந்த உலகத்துக்கு வேணா ராம ஏகபத்தினி விரதனா இருக்கலாம், ஆனா சூர்பனியை பொறுத்த வரைக்கும் தன்னை அவமானப்படுத்தின ஒரு சாதாரண மனுஷன்தான். உங்க பாஷையில நானும் சொல்றேன், பாஞ்சாலி செஞ்ச தப்புக்காக பாண்டவர்கள் தண்டனை அனுபவிச்சாங்க, ராமர் செஞ்ச தப்புக்காக சீத தண்டனை அனுபவிச்சா, அதே மாதிரி எங்க அப்பாவும் தாத்தாவும் செஞ்ச தப்புக்காக நான் தண்டனை அனுபவிச்சிட்டேனே. ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்ல, 6 வருஷம் வாழ வெட்டியா வாழ்ந்துட்டேனே. அது போதாது. போறாது, போறவே போறாது. கொலை குத்தம் பண்ண ஒத்தனா உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது, ஃபைன் கட்டு போன்னு சொன்ன எப்படி? அந்த மாதிரி தான் உன் கேசம், போறவே போறாது. உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். உன்னையும் பாஸ்கரையும் பிரிப்பேன். பாஸ்கருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதை பார்த்து உங்க அப்பனும் தாத்தாவும் ஆழணும். அதை நான் பார்த்து கைகூட்டி சிரிப்பேன். அதுதான் என் தீர்ப்பேன். அது வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. ஐயோயா, இந்த வீட்டுக்கு முன்னாடி நீ கோலம் போடலாம் அழகா, ஆனா உனக்கு இந்த குடும்பத்துக்கு நடுவில் ஒரு கோடு போடாம நான் விட மாட்டேன். அப்ப எப்படி அழுவ? எப்படி தாழ்ந்து போறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பள்ளம் தோண்டி மண்டி இட்டு மன்னிப்பு கேட்கணும். நீ இல்ல, என் குடும்பம் ஊரா. அது நடக்காது. பணிஞ்சு போவ பாயற. தன்னை காப்பாத்திக்கணும்னா பூனை கூட புலியா மாறும். அப்படியா? நான் நினைச்சா உங்களோட கிண்டலுக்கும் கேலிக்கும் இந்த நிமிஷமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். மறட்டியோ? எச்சரிக்கிறேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நீங்க நீ குட்ட குட்ட நான் குனிய போறதில்ல. நீ என்ன சொன்ன? இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நான் நினைச்சா அசிங்கப்படுத்து. நீ என்ன அசிங்கப்படுத்துறது? நான் ஒன்ன அசிங்கப்படுத்துவேன். என்ன பண்ணுவ? நீ என் கையை பிடிச்சு இழுத்தேன்னு சொல்லுவேன். நான் ஒண்ணு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஊர் ஒண்ணு செருப்பால் அடிக்கும். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? என்னன்னு தெரியல டாக்டர். அவருக்கு யாரையுமே அடையாளம் தெரியல. என்னை பார்த்து அம்மா வணக்கங்கிறாரு, அண்ணி வணக்கங்கிறாரு, எல்லாரையும் கெட் அவுட்ங்கிறாரு. எங்க இருக்காரு? எங்க படுத்திருந்தாரோ அங்கேயே ஏந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்கேயும் வரமாட்டேங்கிறாரு. Let me see. Hello. Yes. I am Dr. Varadarajan. I am Alavandan. Nice meeting you. Pleased to meet you. How are you? Fine. கொஞ்சம் கையை நீட்டுறீங்களா? எதுக்கு?
உங்களுக்கு பிபி செக் பண்ணணும். எதுக்கு செக் பண்ணணும்? இல்ல உங்க ஹெல்த்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது இல்ல? என் ஹெல்த் நல்லா தான் இருக்கு. தினமும் 10 கிலோமீட்டர் ஜாகிங் போறேன், நிக்காம வரீங்களா நீங்களும்? சேலஞ்ச் நோ டிஸ்பியூட், யூ ஆர் வெரி 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 யங். இருந்தாலும் பிபி செக் பண்ணிடுவோமே. ஓஹோ, இதெல்லாம் அண்ணியோட ஏற்பாடா? நான் உங்களை அப்பவே போய் சொன்னேன், போகலையா? அதை விடுங்க மிஸ்டர் ஆளவந்தான், உங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துருவோமே. லுக், எனக்கு இந்த அலோபதியில் பிலீஃப் கிடையாது, எல்லாம் எனக்கு நாட்டு வைத்தியம் தான். ஜட்ஜு பல்ராமையா தான் எனக்கு எல்லாம். ஜட்ஜு பல்ராமையா நல்ல டாக்டர் தான், டிஸ்பியூட்டே கிடையாது. பட் அவர் செத்து போய் 10-15 வருஷம் ஆயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நேற்று கூட அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். முதல்ல போய் வாயை கழுவுங்க. இல்லை சார், விடுங்க, ப்ரெஷர் செக் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வயசாகுது இல்லை? What's your age? I'm 50. I'm 40. Out. நீங்க என்ன விட பெரியவர், முதல்ல உங்களை செக்அப் பண்ணிக்கோங்க. அங்க போய் வெளியில போய் செக்அப் பண்ணிக்கோங்க, இங்க வேண்டாம், போங்க. அவுட். டோன்ட் டச் மீ. திரும்பி பார்க்காம போங்க. வேகமா போங்க. யாரு எது எது அது எதை என்ன நடக்குது இந்த வீட்டில் எனக்கு ஒன்றுமே புரியல. எவனோ வர்றான், தாத்தாங்கிறான், டாக்டருங்கிறான், அவனுக்கு செக்அப் பண்ணாங்கிறான். வாட் நான்சென்ஸ், டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன டாக்டர், அவர் உங்ககிட்டயும் அப்படியே பேசுறாரு? எங்கிட்ட நம்ம எல்லார்கிட்டையும் அவர் அப்படி தான் பேசுவார். பட் டோன்ட் வரி, நத்திங் ராங். கீழே விழுந்து தள்ள அடிபட்டது இல்லை, அதில் ஒரு சின்ன இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. ஐ வில் பி ஆல் ரைட். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அவரை அழைச்சிட்டு போங்க. நான் வரமா, போய் ஃபோன் பண்ணுறேன். வரேன். Thank you, Doctor. புனிதமான வார்த்தையை கேவலப்படுத்திருக்கீங்க, வெக்கமா இல்ல? ராதிகா, நான் சொல்றத கேளு. போதும், உன் பொய் எல்லாம் போதும். இனிமே ஒரு வார்த்தை பேசாத. இவன் கூட இருக்கிறது எனக்கு கோபம் தான். இருந்தாலும் நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப தெளிவாயிட்டேன், இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. குட் பை. ப்ளீஸ் ராதிகா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் நீ வந்துடாத. நீ தான் ஹரி அவசரப்பட்ட. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீயும் அப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பேசுற. இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இனி என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. நடக்கல, எதுவும் நடக்கல. எல்லாம் இவளோட விளையாட்டுத்தனம் தான். அப்பப்ப சிறுப்புள்ளத்தனமா இவன் நடந்துக்கும் போதெல்லாம் போனா போது போனா போது நான் விட்டதுனால இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நிக்குது. போதுமா, இப்ப திருப்தியா உனக்கு? சத்தியமா சொல்றேன் ராதிகா, எங்க ரெண்டு பேர் நடுவுல எதுவுமே கிடையாது. எந்த விபத்துல என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நான் இழந்தனோ அதே விபத்துலதான் இவ்வளவு இவளோட அப்பாவையும் அம்மாவையும் இழந்தா. அந்த ஒரு கோடு தான் எங்க ரெண்டு பேரையும் இணைச்சது. நீயும் மற்றவங்களும் நினைக்கிற மாதிரி எங்கள் ரெண்டு பேர் நடுவில் காதலோ கல்யாணமோ இல்லை. எனக்கு அவன் மேலே இருக்கிறது வெறும் பாசம்தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், பரிதாபம் தான். எங்கள் அப்பா அம்மாவோட இழப்பை என்னால் தாங்கிக்க முடிஞ்சுது, வாழ்க்கையில் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் இவளால் முடியல. என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னான். அந்த சந்தோஷம் நிலைக்கிட்டும் தான் இந்த வீட்டில் நான் அவளை தங்க வச்சேன். வேற எந்த ரீசனும் இல்லை. நீ நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை.
வெரி சாரி ராதிகா. நான் ஏதோ விளையாட்ட பண்ணேன். அது இவ்வளவு விபரீதமா முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹரி சொல்றதுதான் கரெக்ட். என் மேல இது ஒரு பரிதாபம். எனக்கு இந்த வீட்டுல மட்டும்தான் இடம் கொடுத்தான். ஆனா அவன் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான். எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப், வேற எதுவுமே இல்லை. நம்பு ராதிகா ப்ளீஸ். நீ சொல்றது உண்மைனா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா சொல்லு. ராதிகா தப்பு, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதுக்கா வீட்டை விட்டு வெளில போ சொன்னா அவ எங்க போவா நினைச்சேன். என்னடா அவ ஒண்ணும் பேசாம நிக்கிறாளேன்னு. அதுக்குதான் நீ இருக்கியே. பிரிய முடியல, கஷ்டமா இருக்குமே. அப்போ இந்த பேட்டி உண்மைதான். இனிமேலும் நான் நம்பினேன்னா என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரி யாருமே இருக்க மாட்டாங்க. ராதிகா என்ன சொல்றேன்னா ப்ளீஸ் விட்டுரு. ஹரி, ராதிகா போறா. ஹரி கூப்பிடு. ஹரி இனிமேல் யார் கூப்பிட்டாலும் வர மாட்டா. அத வராத அளவுக்கு பண்ணிட்டேல்ல, சந்தோஷம் தானே? நான் அப்படி தான் நினைச்சி எதுமே பண்ணல. ஹரி பேசாத. இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீ சொல்லிருக்கண்டா. நான் சொல்லும்போதெல்லாம் என்ன கோணையன் கோணையன் பேசவே இல்ல. இப்போ அவன் உன்ன கோணையன் ஆக்கிட்டா. தப்புடி உட்காந்து படி. ராமநாதா. அப்பா உட்காரு. ஏன் எழுந்திருக்கிற? படிச்சுட்டு இருக்கிறியா? வெரி குட். தோ வி ஆர் ஃபாதர் அண்ட் சன், வி ஆர் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் உன்னை என்கரேஜ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இனிமே என்கரேஜ் பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு வயசு ஆகுது இல்ல? அதைத்தான்ப்பா நானும் சொல்றேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு லேட் மேரேஜ், நீ பிறந்ததும் லேட். என் காலம் முடியறதுக்குள்ள உனக்கு ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா? போதும்ப்பா போதும். பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு சொன்னேன்ல, இங்கே பார், தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். 450 ரூபீஸ். பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார், அதுக்கப்புறம் அவர் போக்கே சரியில்லை. ஃபைனல் இயர் லா காலேஜ் எக்ஸாமினேஷன் ஃபீ 35 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் சொல்கிறாரு. சம்திங் ராங். நான் போகிறேன் ஹரி, உன்னை விட்டு போகிறேன். எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லை நினைச்ச. இனிமே எதுவும் இல்ல முடிவும் பண்ணிக்கிட்ட. வார வாரம் வெள்ளிக்கிழமை தர்காக்கு போய் குழந்தைக்கு தோஷம் போனோம்னு மந்திரிச்சு தாயத்து கட்டுவேன். இந்த வாரம் இன்னைக்கே போயிட வேண்டியதுதான். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னால் முடிஞ்ச அளவில் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். கட்டின புருஷனையே சந்தோஷப்படுத்த முடியாத நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம்? போங்க, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் ட்ரை பண்ணுங்க.